வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை கேள்விக்குள்ளாக்கும் உரிமை எதிர்க்கட்சிக்கு கிடையாது, சரத் வீரசேகர. பன்னிப்பட்டியில் உள்ள மர ஆலை ஒன்றில் தீ. மாட்டுப்பண்ணையாக மாறிய ராஜபக்சர்களின் மாளிகை. கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மோதி யுவதியொருவர் உயிரிழப்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான மகிழ்ச்சியான தகவல். கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் விஜயதாச ராஜபக்ஷ விடுத்துள்ள எச்சரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சந்தேகம் கொள்ளும் சாணக்கியன். வாய்ப்பு கிடைத்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூளைசாலியை பிடிப்பேன், பொன்சேகா சபதம். இலங்கையை உலுக்கிய கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 7 பேரின் விபரம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி நௌபர் மௌலவி என்பதை 3 சர்வதேச விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன எனவும், குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பும் உரிமை எதிர்க்கட்சிக்கு கிடையாது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி முன்கொண்டு செல்லப்பட்டது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் அறிந்தவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடளித்து வாக்குமூலம் வழங்கலாம். மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் என்பவரின் 2 புதல்வர்கள் தற்கொலை தாரிகளாக மாறி குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஆகவே இவர்கள் உண்மையான சூத்திரதாரியை நன்கு அறிந்திருந்தார்கள். ஆகவே மக்கள் விடுதலை முன்னணியினர் இப்ராஹிமிடம் இவ்விடயம் தொடர்பில் வினவ வேண்டும். பன்னிப்பட்டிய லியனகுட பிரதேசத்தில் உள்ள மர வேலை தளம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தினால் குறித்த மர ஆலை மூற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இன்று அதிகாலை 2:30 மணியளவில் தீ பரவியதுடன் பிரதேசவாசிகள் மற்றும் கோட்டை சபையின் 3 தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் தெஹிவளி நகரசபையின் நீர் வீரகங்கள் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை மற்றும் பொது சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த காலங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய பசில் ராஜபக்சவின் கம்பகா மல்வானி இல்லத்தை கால்நடைகளை பராமரிக்கும் நிலையமாக மாற்ற அனுமதி வழங்குமாறு நிதியமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலம் மல்வானி சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் இந்த கோரிக்கையை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிய அமைச்சகத்தின் சட்டத்துறைக்கு குறித்த யோசனை அனுப்பப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் கால்நடை பண்ணைகளில் கடமையாற்றிய கால்நடை ஒருவர் இறைச்சி கூடங்களில் இருந்து விடுவிக்கப்படும் கறவை மாடுகள் மாடுகளுக்கு உணவு மற்றும் மருந்து வழங்க குறித்த வீடு மற்றும் காணிக்கையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபகரிக்கப்பட்ட மல்வானி காணி மற்றும் வீடு கால்நடை பராமரிப்பு நிலையத்தை நடத்துவதற்கு ஏற்றது என கோரிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கந்தளாய் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்று காலை ரஜேல வீதியின் கிளை வீதியில் இடம்பெற்றுள்ளது. கந்தளாய் ரஜேல பிரதேசத்தில் வசித்து வந்த 19 வயதுடைய யுவதியே விபத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளை வீதியில் பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி யுவதி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கந்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எதிர்காலத்தில் வாகனங்களை பெருமளவில் இறக்குமதி செய்ய முடியும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ருவன்வெல பிரதேசத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், டொலர் கையிருப்பு அதிகரிப்பு மற்றும் ரூபாவின் மதிப்பு உயர்வு போன்ற காரணங்களினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டுக்கு அத்தியாவசியமான மற்றும் தவிர்க்க முடியாத வாகனங்களின் பட்டியலை அந்த குழு தயாரிக்கவும்
மேலும் எந்த வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் எவ்வளவு காலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் அத்தோடு எத்தனை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போன்றவற்றை இந்த குழு பரிந்துரைக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். யாரோ ஒரு தரப்பினரின் கைப்பாவையாக செயற்படும் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துள்ளனர். அவர்களை உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாவதற்கு தயாராக இருக்குமாறு எச்சரிப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சியின் தவிசாளராக நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து கொழும்பு டாலி வீதியில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்துக்கு சென்றபோது ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், பதில் தவிசாளராக நியமனம் வழங்கப்பட்டதை அடுத்து எமது பணிகளை ஆரம்பிப்பதற்காகவே கட்சி தலைமையகத்துக்கு வருகை தந்தோம். கடந்த 5ஆம் தேதி கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரையில் காவல்துறையினர் எவ்வித விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை. தலைமையகத்தின் 1வது மாடியிலேயே கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பதில் செயலாளர் முறைப்பாடு அளித்துள்ளார். எனவே 1வது மாடிக்கு செல்ல மாட்டோம் என்றும் 5ஆம் மாடியில் உள்ள கேட்போர் கூடத்திலேயே கூட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் நாம் காவல்துறையினருக்கு தெளிவுபடுத்தினோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளிப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இன்று நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியவர் இன்று 100 கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணையை செய்வதற்கு தயங்குகின்றார். இதன் பின்புலத்தில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். 5 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அந்த சந்தேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இது ஒரு அரசியல் பின்புலத்துடன் சம்பந்தப்பட்டது என்பது போல் தென்படுகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொலைக்கு பின்னால் இருந்த எவரும் இதுவரை தண்டிக்கப்படாததுடன் 5 ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் இது விசாரணைக்குரிய காலமல்ல, தீர்ப்பு வழங்க வேண்டிய காலமாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரை நிச்சயம் பிடிப்பேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அரசு புலனாய்வு பிரிவினர் தாக்குதல் நடத்தப்படவுள்ள திகதி, நேரம், இடம் போன்றவற்றை அறிந்திருந்தும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முன்னாள் அரசு பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். புலனாய்வு தகவலை மறைத்த அவர் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். தியத்தலாவு ஃபோக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 19 பேர் காயமடைந்து தியத்தலாவை மற்றும் பதுளை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த இந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. விபத்தில் 4 போட்டி கண்காணிப்பாளர்கள், 3 பார்வையாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் ஒருவர் 55 வயதுடையவர் என்பதுடன் விபத்தில் உயிரிழந்த 8 வயது சிறுமியும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர். மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களில் சீதுவர் ராஜபக்ஷபுர பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞரும் அடங்குவார். அவிசாவளி தாழ்துவ பிரதேசத்தில் வசிக்கும் 32 வயதுடைய ராணுவ சிப்பாயொருவரும் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை விபத்தில் காயமடைந்த 3 பதுளை பொது வைத்தியசாலையிலும் ஏனையவர்கள் தியத்தலாவ ஆதார வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட ஃபோக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் மோட்டார் பந்தய தொடர் 5 வருடங்களின் பின்னர் நேற்று மீண்டும் ஆரம்பமானமை குறிப்பிடத்தக்கது.